அறிஞர் அண்ணா அவர்களுடைய 48வது ஆண்டு நினைவு நாளான இன்று அவர்தம் அரிய தொண்டினை நினைவு கூர்ந்ததோடு சிறப்பான கொள்கை ஆட்சியை அண்ணா அவர்கள் இறுதியில் நடத்தினார்கள். தந்தை பெரியாரின் தலைமகனான அண்ணா அவர்கள் தலை சிறந்த பகுத்தறிவாதியாக தன்னுடைய ஆட்சியிலே அவர்கள் அமர்ந்த உடனேயே துவக்கமாக மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியிலே தேவையற்ற கடவுள் படங்கள் இல்லை, அதற்கு அவசியமில்லை என்று சுற்றறிக்கை அனுப்பினார். ஓராண்டு ஆட்சி காலத்தில் அண்ணா அவர்கள் செய்த முப்பெரும் சாதனை, ஒன்று சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் என்பதும், தாய் திருநாட்டிற்கு சென்னை ராஜ்யம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததும், அதுபோலவே இந்திக்கு இடமில்லை, இருமொழி கொள்கைதான் ஆட்சி மொழி, தமிழ் ஆங்கிலம் இந்த இரண்டும் தான் என்ற அந்த முப்பெரும் சாதனையை அண்ணா அவர்கள் செய்ததோடு, இதில் கை வைக்கக்கூடிய துணிச்சல் இன்னமும் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் கூட எவருக்கும் வராது, நாங்கள் ஆட்சியிலே நேரடியாக இருந்தாலும் இல்லை என்றாலும் என்ற அரிய தத்துவத்தை சொன்னார்கள். அப்படிப்பட்ட அண்ணா அவர்களுடைய நினைவு நாளான இன்றைக்கு அண்ணா அவர்கள் பெயராலே ஆட்சியை நடத்துவது மட்டும் போதாது, அண்ணா அவர்களுடைய கொள்கையை, அண்ணா அவர்கள் எப்படி உரிமைக்கு குரல் கொடுத்தார்களோ, மாநில உரிமைகள் பறிக்கக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தார்களோ, இன்னும் கேட்டால் மாநிலங்கள்தான் எல்லா அதிகாரங்களை வைத்துக்கொண்டு அவைகள் தங்களுக்கு தேவையில்லை என்று மற்றவைகள் பாதுகாப்பு போன்றவைகளை மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் அண்ணா அவர்கள். எனவே அண்ணா அவர்களுடைய அந்த மாநில சுயாட்சி, மாநில உரிமை குரல் என்பது இப்போது தேவைப்படுகிறது. காரணம், கல்வியிலே பறிப்பு மத்திய அரசாங்கம் தன்னுடைய ஆதிக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் நினைத்து சமஸ்கிருதம் இந்தியை குலக்கல்வியை திணிக்கிறது. அதே போல் தேவையற்ற முறையிலே வாரியம், தேர்வு வாரியம் என்று ஒன்றை அமைத்து இந்தியா முழுவதும் ஏதோ ஒரே பாடத்திட்டம் இருப்பதைப் போல செய்து கொண்டு அவர்கள் நாளுக்கு நாள் தங்களுடைய அதிகாரத்தை, ஆட்சி வரம்பை, மத்திய அரசை ஒரு ஒற்றை ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் முழுக்க முழுக்க இதை ஒரு கூட்டாட்சியாக நடத்தவில்லை. எனவே முன்பு எப்போதும் தேவைப்பட்டதை விட அண்ணாவின் அரசியல் தத்துவங்களும் வழிகாட்டிகளும் இப்போது அதிகம் தேவைப்படுகிறது. அண்ணானுடைய புகழ் வாழ்க வளர்க.